தோல்வி எதிரொலி. குஜராத் அணியிலிருந்து விலகிய சப்மன் கில் வெளியான அதிர்ச்சி செய்தி, திடீர் பரபரப்பு. அதாவது, குஜராத் அணிக்கு எதிரான ஐபிஎல் இறுதிப் போட்டியில் சிஎஸ்கே கேப்டன் தல தோனி அவர்கள் களத்திலிருந்து சிக்ஸர் அடித்து முடிந்திருந்தால் வேறு மாதிரியாக உற்சாகத்தை கொடுத்திருக்கும். ஐபிஎல் இறுதிப் போட்டியில் குஜராத் அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சிஎஸ்கே அணி 5வது முறையாக சாம்பியன் பட்டத்தையும் வென்றது. சிஎஸ்கே அணியின் இந்த வெற்றியை ரசிகர்கள் தொடர்ந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கடைசி ஓவரில் 2 பந்துகளில் 10 ரன்கள் விளாசி ஜடேஜா கொடுத்த டிஸ்டை ரசிகர்கள் மீண்டும் மீண்டும் பார்த்து வருகிறார்கள். இந்த வெற்றி சிஎஸ்கே அணியின் கேப்டன் தோனிக்கு கூடுதல் உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது. களத்தில் எந்தவித உணர்ச்சியை வெளிக்காட்டாத தல தோனி அவர்கள் ஜடேஜாவை தூக்கி கொண்டாடி ஆனந்த கண்ணீர் வடித்தார். இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் வெற்றி குறித்து சுனில் கவாஸ்கர் அவர்கள் தனது கருத்தையும் தெரிவித்துள்ளார். அதில் தல தோனி அவர்கள் களத்தில் நின்று வின்னிங் ஷாட்டை அடித்திருந்தால் அது இந்த வெற்றிக்கு கூடுதல் சிறப்பை கொடுத்திருக்கும் என்றும் கூறியிருந்தார். அதே போல நடப்பு சீசனில் சிஎஸ்கே அணி சேப்பாக்க மைதானத்தில் ஆடிய கடைசி போட்டியின் போது சுனில் கவாஸ்கர் தோனியிடம் சென்று தனது சட்டையில் ஆட்டோகிராஃப் பெற்றுக் கொண்டார். இது சர்வதேச ரசிகர்கள் மத்தியிலும் வியப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சுனில் கவாஸ்கர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளில் தோனியிடம் பெற்றுக்கொண்ட ஆட்டோகிராஃபை ரசிகர்களுக்கு காட்டி பெருமைப்பட்டது ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. மேலும் ஐபிஎல் ஃபைனலில் குஜராத்தினை தோற்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் சீசன் முழுவதும் நன்றாக விளையாடிய குஜராத் அணி இப்படி தோல்வி அடைந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே போல தோல்விக்கு பின் குஜராத் அணி ட்ரெஸ்ஸிங் ரூமில் பெரிதாக எடுத்துக்கொண்டு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார்கள். அது மட்டுமில்லாமல் சப்மன் கில் மீது சில குறைகளை கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில்தான் குஜராத் அணியை விட்டு சப்மன் கில் விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சப்மன் கில் அப்படி விலகுவதாக இருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே அவரை எடுக்க அதிக வாய்ப்புகளும் உள்ளது. ஏனென்றால் அம்பத்தி ராயுடுவுக்கு பதிலாக சிஎஸ்கே சப்மன் கில் வாங்க அதிக வாய்ப்புள்ளது. தற்போது அம்பத்தி ராயுடு சிஎஸ்கே அணியை விட்டு வெளியேறியுள்ளதால் அவருக்கு வைத்திருந்த காசை வைத்து சப்மன் கில்லை வாங்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்துள்ளதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.